ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி. 1970 அமெரிக்காவில் ஓஹியோ அப்படிங்கிற ஒரு இடத்துல அப்பா அம்மாலாம், எஸ்பெஷலி பொண்ணுங்களை பார்த்து அப்பா அம்மாலாம் வந்து ரொம்பவே பயந்து பெண்களை வீட்டை விட்டு வெளியே விடாமல் ரொம்பவே பத்திரமாக வச்சுட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி டீனேஜ் பொண்ணுங்களில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஹியோவில் 1970 குவிக் சக்சஷனில், அதாவது அடுத்தடுத்து கொஞ்சம் குறுகிய காலகட்டத்தில் வந்து மூணு பெண்கள் கண்டினியூஸாக வேறு வேறு இடங்களில் வந்து கடத்தி கொண்டு செல்லப்பட்டு மொலஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து எடுத்த இடத்துலேயே வந்து விட்டுட்டு போகவும் செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணது ஒரே ஒருத்தன் தான், அவனை இன்னும் பிடிக்காம வெளியவே சுற்றிட்டு இருந்தான். இப்போ இதை கேட்ட உடனே இந்த மாதிரி ஆட்களெல்லாம் சுட்டு கொள்ளணும்னு உங்களுக்கு தோணும், கரெக்டா? வெல், இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ இதெல்லாம் பண்ணுன பில்லி மில்லிகன் அப்படிங்கிறவன் மேலே உங்களுக்கு கோபம் வரப்போகிறது கிடையாது, ஆங்காரம் வரப்போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக பாவமும் கருணையும் வந்து சேரும். எப்படிரா ஒரு ரேப் பட்டம் பண்ண மேலே எனக்கு கருணை வரப்போகுதுன்னு தானே கேட்குறீங்க? இவனோட கதையை கேளுங்க. ஏன்னா இந்த சேனலில் இது வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன், இருந்தாலும் த மோஸ்ட் கிரேசியஸ்ட் பர்சன்னு வந்து நம்ம பில்லி மில்லிகனை சொல்லலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பில்லி மில்லிகன் கிட்ட போய் போலீஸ் பிடிச்சதுக்கப்புறம் ஏன் இந்த மூணு பொண்ணுங்களை ரேப் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பில்லி மில்லிகன் ரிப்ளை பண்ணது என்னது தெரியுமா? நான் ரேப் பண்ணலை, அடலானா அப்படிங்கிற பொண்ணு தான் வந்து அவங்கள ரேப் பண்ணா, அந்த பொண்ணு வந்து ஒரு லெஸ்பியன் அப்படின்னு வந்து அவன் சொன்னான். அந்த பொண்ணுங்களை அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ பண்ணி பார்த்தப்போ என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ அந்த பொண்ணுங்களும் சொன்னாங்க, என்னை கடத்தி கொண்டு போனதெல்லாம் உண்மைதான், என்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணாங்க, கண்ட இடத்துல கை வச்சாங்க, பட் டெக்னிக்கலாக என்ன ரேப் பண்ணலை அப்படின்னு தான் அந்த பொண்ணுங்களும் சொன்னாங்க. ஒரு லெஸ்பியன், ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட எப்படி உடலுறவு வச்சுப்பாளோ அந்த மாதிரி தான் அந்த பையன் என் கூட உடலுறவை வச்சுக்கிட்டான் அப்படின்னு வந்து போலீஸ்கிட்ட அவங்க சொன்னாங்க. குழப்பமாக இருக்குல்ல? சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம ஊரில் நம்ம எல்லாருமே வந்து அன்னியன் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் ரொம்ப சிம்பிளாகவே சொல்லி முடிச்சிடலாம், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக? பில்லி மில்லிகனுக்கு அதே குறைபாடு தான், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். அன்னியன் படத்தில் அம்பி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குள்ளே ரெமோ அண்ட் அன்னியன் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க, கரெக்டாக? பட் பில்லி மில்லிகனோட வாழ்க்கையில் அந்த பில்லி மில்லிகன் அப்படிங்கிற ஒரு நபருக்குள்ள 24 பர்சனாலிட்டிஸ், மூணு இருந்ததுக்கே வந்து அன்னியன் படம் பார்த்து நம்மளாம் மறந்து போயிட்டோம், கரெக்டாக? 24 பர்சனாலிட்டிஸ் ஒருத்தனுக்குள்ளே இருந்துச்சு, அவங்களோட கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதை நம்ம கேட்குறப்போ மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் உண்மையிலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பில்லி மில்லிகனோட வார்த்தைகள்னாலே சொன்ன விஷயங்களையும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் அண்ட் லெட்ஸ் டைம் ட்ராவல் டு அமெரிக்கா. நம்ம போக போகிற காலகட்டம் 1950s, பிகாஸ் அப்போ தான் பில்லி மில்லிகன் பிறந்தான். அவன் பிறந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பில்லி மில்லிகனை பற்றி பார்ப்போம். 1955 February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பில்லி மில்லிகன் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். இவங்க பிறக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு அம்மான்னு சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து பிறக்கிறப்பமே வந்து அவனுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு நடுவில் தான் பிறக்கிறான், விச் மீன்ஸ் அவனுக்கு ஆல்ரெடி வந்து அண்ணன் தம்பி எல்லாம் எல்லாருமே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் அவன் பிறக்கிறான். இப்படி பிறந்ததுக்கப்புறம் என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து அவங்க வீட்டை மெயின்டைன் பண்ண முடியாமல், வீட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இல்லாமல் அடிக்கடி சூசைட் பண்ணுற தாட்ஸோடையே சுற்றிட்டு இருந்திருக்காரு. சின்ன வயசுலேயே அவர் என்ன, அவனுக்கு 5 ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பில்லி மில்லிகனோட அப்பா இருந்துகிட்டு மல்டிபிள் டைம் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்க பசங்க கிட்ட கொஞ்சம் கூட அக்கறை காமிச்சிக்கிறதுல அம்மாவை போட்டு அடிக்கிறது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஃபைனலி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறை அவர் சூசைட் அட்டம் பண்ணி அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ரெண்டாவது முறை அவர் சூசைட் அட்டம் பண்ணுறது வந்து கார்பன் மொனாக்சைட் பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அதோட புகையை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம், நம்ம செத்து போயிடுவோம். இதே மெத்தட் அவர் ஃபாலோ பண்ணி ரெண்டாவது முறை அவர் சூசைட் உண்மையிலே கமிட் பண்ணிட்டாரு. இது நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா இருந்துகிட்டு நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஃபைனலி ஒருத்தங்களை வந்து கல்யாணமும் பண்றாங்க. இப்ப புதுசா வந்திருக்கவர் இருந்துகிட்டு அவங்களோட பசங்களை வந்து ரொம்பவே கொடுமையா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுல பில்லி மில்லிகன் அப்படிங்கிற வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கான். பில்லி மில்லிகனுக்கு வந்து ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கிறப்போ அவனோட புது அப்பா, இப்ப ரெண்டாவது திருமணத்தினால வந்து அப்பா இருந்துகிட்டு அவனை போட்டு அடிக்கிறது, அவனை வந்து பிசிக்கலா அபியூஸ் பண்றது, அவங்க அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ண அவங்க அப்பா இருந்துகிட்டு அந்த பையனை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு என்ன என்ன சொல்லவேன்னு தெரியும், செக்ஷுவல் அப்யூஸ். அந்த பையனை வந்து அவங்க அப்பாவே மல்டிபிள் முறைகள் வந்து சின்ன வயசுலேயே ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய விஷயங்கள் தான், பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த பையனையே வந்து குழி தோண்ட சொல்கிறது, அதுக்கப்புறம் அவனே உள்ளுக்குள்ளே போய் படுன்னு சொல்லி அவனை வந்து நீ சாக போகிற, அவனை வந்து நான் புதைக்க போகிறேன்னு சொல்லி பயமுறுத்துறதுன்னு, இந்த மாதிரி ஒரு குழந்தையை என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லா டார்ச்சரும் வந்து சின்ன வயசுலேருந்தே பில்லி மில்லிகன் வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ அவன் மைண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னா, அப்படி ஒரு பில்லி மில்லிகன் வந்து டார்ச்சர் அனுபவிக்கிறப்போ அவன் இருந்துக்கிட்டு இன்னொரு ஒரு கேரக்டர் வந்து இந்த டார்ச்சர் எல்லாம் எடுத்துக்கிட்டுச்சுன்னா எனக்கு வலி இருக்காது அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து அவன் மனசுக்குள்ளே பதிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவனோட இயலாமையினால் அவன் அப்பா போட்டு அப்படி அடிக்கிறப்போ அவன் என்ன பண்ணுறான்னா,
அவனோட மைண்டுக்குள்ள அவனே இமேஜின் பண்ணிக்கிறானா இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்குதுங்கிறது வந்து அவனுக்கே தெரியாமல் அவனோட மைண்ட் வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அடி வாங்குறதெல்லாம் அந்த கேரக்டர், அப்யூஸ் எல்லாத்தையுமே அந்த கேரக்டர் வாங்குது. அண்ட் அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேரக்டர் வந்து அந்த இடத்துக்கு அவனோட பாடிக்குள்ளே வந்துருது, உள்ளதே இருக்கிறது தான். இன்னொரு ஒரு கேரக்டர் வந்து அந்த பாடியை டுக் ஓவர் பண்ணிடுது. இப்போ வந்து எதுவுமே இல்லாத மாதிரி நார்மலான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலான்னு. இல்லைனா அந்த கேரக்டர் வந்துக்கிட்டு டிப்ரெஷனில் இருக்கும், வலியில் இருக்கும், கஷ்டத்தில் இருக்கும், கரெக்டாக அதெல்லாம் போக்கணுங்கிறதுக்காக அவனோட மைண்டே வந்து இப்படி ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து பில்லி மில்லிகனோட வாழ்க்கையில வந்து 24 பர்சனாலிட்டிஸ் உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு பர்சனாலிட்டி வந்து தனக்குன்னு ஏதாவது ஒரு தேவையை உருவாக்கிக்கிட்டு அதை தேடி போக ஆரம்பிச்சிருக்கு. இதுல பில்லி மில்லிகனோட வாழ்க்கையில வந்து இதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து உள்ளுக்குள்ளே அவனுக்கே தெரியாம ஒரு ஒரு பர்சனாலிட்டி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதை பில்லி மில்லிகன் வந்து லேட்டரா அவங்க கிட்ட கேட்டப்போ எப்படி உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவன் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இருட்டான ஒரு அறையை எடுத்துக்கோங்க. என்னோட மனசு இல்லை என்னோட உடம்புங்கிறது வந்து ஒரு இருட்டான ஒரு அறை தான். ஸோ இந்த இருட்டான ஒரு அறையில் வந்து சென்டரில் மட்டும் ஒரு லைட் இருக்குது, ஓகேவா? சென்டரில் மட்டும் ஒரே ஒரு லைட்டு, ஸ்பாட் லைட் இருக்குது. இந்த ஸ்பாட் லைட்டை சுற்றி 24 பேர் வந்து சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பாட்லைட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தங்க தான் நிற்க முடியும். ஒரு நேரத்தில் ஒருத்தங்க நிற்கிறப்ப மற்ற இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மற்ற இருக்கிற எல்லா ஆட்களும் வந்து தூங்கிடுவாங்க. ஸோ என் உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த 24 கேரக்டர்ஸும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் அந்த சென்டரில் போய் நின்றுக்கிறோம். ஒரு கேரக்டர் நிற்கும், அது வந்து அது டயர்டானதுக்கப்புறம் இல்லை அது வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ளே வரும். உள்ளுக்குள்ளே வரப்போ அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் என்னோட உடம்புல இருக்கும் அப்படிங்கிறது வந்து பில்லி மில்லிகன் சொல்கிறாங்க. இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அப்பா செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறதுலேருந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால், பில்லி மில்லிகனோட ஒரு பர்டிகுலர் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பில்லி மில்லிகனோட 24 கேரக்டர்ஸில் 10 கேரக்டர் உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கிறிஸ்டோஃபர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டோஃபர் அப்படிங்கிற கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வயசு பையன், ட்ரம்ஸ் வாசிக்க தெரிஞ்ச பையன், மண்ணை பார்த்தா அண்ட் மனுஷனை பார்த்தா அதிகமாக பயப்படுற ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவனுக்குள்ளேயே இருக்குது. பில்லி மில்லிகனுக்கு வந்து 50 வயசு அனுப்பவும் இந்த கேரக்டர் அவனோட உடம்புக்குள்ளேயே இருந்திருக்கு, அப்பப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோஃபர் வந்து சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்க போகிறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க அப்பா இருந்துக்கிட்டு வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதனால வந்து ஆண்களை பார்த்தா, பெரிய ஆண்களை பார்த்தா பயமும், ஒரு மண்ணை பார்த்தா பயமும் வந்து கிறிஸ்டோஃபருக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கு. இந்த ஒரு கேரக்டர் வந்து அவனுக்கு சின்ன வயசுலேருந்து இவால்வ் ஆன ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கேரக்டர் வந்து எப்பப்போ ஒருத்த வந்து அவங்கள இந்த பையனை பில்லி மில்லிகன் வளர்ந்ததுக்கு அப்புறம் யாராவது வந்து ஃபிசிக்கலா அபியூஸ் பண்ணாலும் இல்ல வந்து மண்ணில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னாலும் இந்த ஒரு கேரக்டர் வந்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போக பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொன்னால், அன்னியன் படத்தில் வந்து சதா வந்து ஒரு சீனில் சொல்லுவாங்க தெரியுமா, நான் வந்து லஞ்சம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் விக்ரமோட பாடிக்குள்ளே வந்து அந்த ரெமோ கேரக்டர் போய் அன்னியன் கேரக்டர் வரும்ல, அதே மாதிரி தான். ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டராக மாறிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 24 கேரக்டரில் இன்ட்ரெஸ்டிங்கான 10 கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்கிறேன். அண்ட் அதெல்லாம் விட முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா, அந்த அடாலனா அப்படிங்கிற லெஸ்பியன் தான். அந்த கேரக்டர் பற்றியும் சொல்கிறேன். முதல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அண்ட் அந்த இன்சிடென்ட் ஏன் ஸ்டார்டிங்கில் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். எல்லாத்தையோட ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உலகத்தோட வரலாற்றுலேயே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னால தான் நான் தவறு கமிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு தண்டனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தண்டனையிலேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் வந்து முதல் ஆள் வந்து பில்லி மில்லிகன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பில்லி மில்லிகனுக்குள்ள இருந்த 24 கேரக்டர்ஸில் முதல் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், பில்லி மில்லிகன் அப்படிங்கிற இந்த பிரைமான ஒரு கேரக்டர் தான். சின்ன வயசுலேருந்து ஒரு செல்ஃப், உண்மையான செல்ஃப் இருக்காங்கல்ல, அந்த கேரக்டர் தான். இந்த கேரக்டர் வந்து ஒரு எப்போவுமே வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பையன், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கேரக்டர் வெளியவே வராதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 24 கேரக்டர் இருக்கு. ரெண்டாவது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அர்த்தர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பில்லி மில்லிகன் வந்து அமெரிக்காவில் பிறந்தாலும் அர்த்தர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து தன்னைத்தானே இருந்துக்கிட்டு பிரிட்டிஷில் பிறந்த ஒருத்தனாக வந்து நினச்சிக்கிறாங்க. அதே உடம்பு எல்லாமே அதே தான் இருக்கும், பட் அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு 28 வயசான பிரிட்டிஷ் பையன் அண்ட் பயங்கரமான நாலேஜ் இருக்கிற பையன். எப்போவாவது வந்து இன்டெலெக்சுவலாக யார்கிட்டையாவது பேசணுன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து டுக் ஓவர் பண்ணிவிடுமா அந்த பாடியை, அண்ட் ரொம்பவே வந்து பயங்கர இன்டெலெக்சுவலாக பேச ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மூணாவது கேரக்டர், 24 கேரக்டரில் நான் 10 எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். மூணாவது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரேஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ரேஜன் அப்படிங்கிற பேர் ஏன் வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டால், ரேஜ் இந்த கோபம் வருதுல்ல அதுலேருந்து நான் ரேஜன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே பலசாலியான ஒரு கேரக்டர். அன்னியன் படத்தில் காண்கிறது தான் மறுபடியும் சொல்கிறேன். ஐ திங்க் சங்கர் வந்து இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பில்லி மில்லிகன் வந்து பார்க்கறதுக்கு நார்மலான ஃபிசிக்கில் இருந்தாலும் இந்த ரேஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறப்போ அசாதாரணமான ஒரு சக்தி தனக்குள்ளே இருக்கிறதாவே அந்த ரேஜன் கேரக்டர் நினச்சிப்பான். அண்ட் அதே நேரத்தில் அந்த ரேஜன் கேரக்டர் வந்து இதுக்குன்னே ப்ராப்பராக கராத்தே ட்ரைனிங்லாம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணுவானா, ஒரு ரேஜன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்கிறப்போ ஒரு கராத்தே எக்ஸ்பர்ட் மாதிரியும், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக ஒரு இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் இந்த கேரக்டர் வந்து பில்லி மில்லிகன் அரெஸ்ட் பண்ணப்போ நிறைய இடத்துல திருடி இருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த மூணு பொண்ணுங்களை வந்து
அவன் ரேப் அட்டம் பண்ணவொன்னா அவனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து இவன் நிறைய இடத்துல திருடி இருக்கான்னு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிச்சாங்க, அவன் வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவன் திருடின போலாம் வந்து இந்த ரேஜன் கேரக்டர் வந்துருமா, ஒரு பிரச்சனையில் வந்து எப்படி அந்த இடத்துல தப்பிக்கிறது, நாலு பேர் அடிக்கிறது அப்படிங்கிறப்ப வந்து இந்த கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலன் அப்படிங்கிற கேரக்டர். இந்த கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான் ஆர்டிஸ்ட் அண்ட் மேனிப்புலேட்டர், அடுத்தவங்களை வந்து மயங்க வைக்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு திறமையில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஆள் இந்த ஒரு கேரக்டர். ஸோ யாரையாவது ஒருத்தவங்களை வந்து பேசி செட்யூஸ் பண்ணணுனாலோ இல்லை ஏமாத்தணுனாலோ காசு வாங்கணுனாலோ வந்து இந்த கேரக்டர் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாமி அப்படிங்கிற ஒரு பையன். இது வந்து ஒரு 16 வயசு பையன் அண்ட் இவன் வந்து ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட், ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறது வந்து ஹீ இஸ் வெரி எக்ஸ்பர்ட். அண்ட் இந்த பையன் வந்து ஒரு பயங்கரமான சாக்ஸோஃபோன் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாக்ஸோஃபோன் மியூசிக்கில் வந்து அப்பப்போ பில்லி மில்லிகன் போய் வந்து சம்மந்தமே இல்லாமல் சாக்ஸோஃபோன் வாசிச்சுட்டு இருப்பான் பேண்டில். அப்போ வந்து இந்த ஒரு பையன் மட்டும் வெளியே வந்துருவானா, இவனை வந்து அப்போ பில்லி மில்லிகன் கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டான், டாமின்னு கூப்பிட்டா தான் திரும்புவான், பிகாஸ் ஹி திங்ஸ் ஹி இஸ் டாமி. அடுத்து ஆறாவது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இது வந்து ஒரு 14 வயசு பையன், கீப்பர் ஆஃப் ஃபியர். எப்பப்போ பில்லி மில்லிகனுக்கு பயமான ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்போ வந்து இந்த பையனை தூக்கி போட்டுருவாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல சின்ன வயசுலேயே வந்து பயங்கர பயம் வர சுச்சுவேஷன்லாம். ஸோ அப்போ வந்து இந்த கேரக்டர் வெளியே வந்துடும். ஸோ பயப்படுறதுக்கு மட்டும் டேனியை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. டேனி அப்படிங்கிற கேரக்டர் வரப்போ பில்லி மில்லிகன் கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அரெஸ்ட் ஆனது பற்றிங்கிறப்போ, நான் என்ன பண்ணேன்னே தெரியல, நான் பாட்டுக்கு என் வீட்டுக்குள்ளே இருந்தேன், திடீர்னு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டேனி கேரக்டர் வந்து சொல்கிறான். ஏழாவது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இது வந்து ஒரு 8 வயசு பையன் அண்ட் இது வந்து பயங்கரமாக வரையற தெரிஞ்ச ஒரு பையன். அண்ட் இந்த பையன் வந்து எப்போ யாருமே வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிறப்ப வந்து இந்த கேரக்டர் வெளியேருந்து விளையாட்டுத்தனமாக இருக்கிற ஒரு கேரக்டர்னு சொல்கிறாங்க. எட்டாவது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின். 3 வயசு குழந்தை, ஒரு பெண்ணாக வந்து தன்னைத்தானே பில்லி மில்லிகன் நினச்சிப்பான். ஸோ வந்து ஒரு 3 வயசு குழந்தையா திடீர்னு எப்போ அந்த கேரக்டர் வரும்னே தெரியாது. ஒரு 3 வயசு குழந்தை மாதிரி பொம்மை கூட விளையாடுறதாகவும் பில்லி மில்லிகன், ஒரு 3 வயசு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பில்லி மில்லிகன் வந்து 30 வயசில் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அண்ட் 9வது கேரக்டர் கிறிஸ்டோஃபர், நான் ஆல்ரெடி சொன்னேன். அண்ட் லாஸ்ட் கேரக்டர் இந்த 24ல 10 கேரக்டர் சொல்கிறேன், அதில் லாஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடாலானா அப்படிங்கிற கேரக்டர். அடாலானா வந்து ஒரு 18 வயசான லெஸ்பியன். அவளோட ஏக்கம் வந்து எப்படியாவது தனக்கு ஒரு லவ் வேணும் அப்படிங்கிற ஒரு தான். பில்லி மில்லிகனோட வாழ்க்கையில் எதாவது ஆசைப்பட்டானோ, ஒரு சாக்ஸோஃபோன் வாசிக்கிறது நினச்சதுக்கு தனியாக ஒரு கேரக்டர், பில்லி மில்லிகன் இருந்துகிட்ட லவ் வேணும்னு நினச்சதுக்கு வந்து ஒரு லெஸ்பியனான ஒரு கேரக்டர், பில்லி மில்லிகன் வந்து 4 பேர் அடிக்கிறப்ப தடுத்து நிறுத்தணும்னு யோசிச்சதுக்கு வந்து கராத்தே தெரிகிற மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தப்போ அடாலானா அப்படிங்கிற கேரக்டர் இருந்துகிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெஸ்பியன் கேரக்டர், இவ தான் வந்து எல்லாருக்குமே சமைச்சு கொடுப்பாலாம் எல்லா கேரக்டர்ஸ்க்கும். த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் 24 கேரக்டர்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி 24 கேரக்டர்ஸ் இருக்குன்னு தனக்கே தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அண்ட் இந்த 24 கேரக்டர் வந்துக்கிட்டு நீ அதுக்குள்ளேயே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா இந்த 24 கேரக்டர்ஸ்குள்ளேயே 2 கேரக்டருக்குள்ளே ரிலேஷன்ஷிப் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மைண்டுக்குள்ளேயே 2 பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், கம்ப்ளீட்டாக வேறு வேறு ஆட்கள், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸு. ஸோ அடலானா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே அன்புக்காக இயங்குகிற ஒரு கேரக்டர். ஆனால் அன்பு கொடுக்குறதுக்கு யாருமே அந்த 24 பேரில் இல்லைங்கிறதுனால வெளியே இருக்கிற பெண்கள்கிட்ட அந்த அன்பை தேடி போய் தான் வந்து இந்த மாதிரி ரேப் அட்டம் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறான். டெக்னிக்கலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு வந்து எப்போவுமே டெக்னிக்கலாக ரேப் பண்ணல, ஆனாலும் மற்றபடி எல்லா விஷயமும் பண்ணியிருக்கா. அதாவது அந்த பொண்ணு இல்லை, அந்த பையனுக்குள்ளே அந்த பொண்ணு கேரக்டர் இருக்கிறதுனால அவன் நினச்சிருந்தா கூட அவன் பண்ணியிருக்கலாம், பட் அந்த பொண்ணாக இருக்கிறதுனால அவன் எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி 24 கேரக்டர்ஸ் வந்து அந்த ஒருத்தனுக்குள்ளே இருந்துச்சு. ஃபைனலி அவன் அரெஸ்ட் ஆகவும் செஞ்சான். அரெஸ்ட் ஆகி 2 வருஷம் கேஸ் பெருசாக போயிட்டுருக்கப்போ அவன் சொன்னான் இந்த மாதிரி, முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எப்பவும் போல் சைக்கியாட்டிஸ்ட் பண்ணுறப்போ தான் முதல்ல டயக்னோஸ் பண்ணாங்க, எனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறத வந்து டயக்னோஸ் பண்ணாங்க. இதுதான் வந்து அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலே வந்து முதல் முறையாக இதை வந்து ஒரு தற்காப்பு, இது வந்து இல்லை இவன் வந்து ஒரு நோயாளி, ஹி இஸ் நாட் அ கிரிமினல் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக வந்து சைக்காலஜிக்கல் சென்டருக்கு அனுப்பிச்சாங்க. சைக்காலஜி சென்டரில் 23 கேரக்டர்ஸ் தான் அன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சு. இந்த 23 கேரக்டர்ஸையும் ஒன்னா சேர்த்து 24வதா த டீச்சர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவனுக்குள்ளே அவனை உருவாக்குறதுக்கு சொன்னாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 23 கேரக்டர்ஸையும் வந்து ஒரே இடத்துக்குள்ள இந்த டீச்சர் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த டீச்சர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பில்லி மில்லிகன் வந்து தன்னோட அடுத்த சில வருஷங்களுக்கு வந்து இந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த டீச்சர் கேரக்டர் வந்துக்கிட்ட மற்ற இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரு கேரக்டர். அதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த கேரக்டர் வந்து உள்ளுக்குள்ள வருது, எந்தெந்த கேரக்டர் வெளியே போகுது அப்படின்னு தெரியாது. பில்லி மில்லிகன் வந்து இந்த ரேப் அட்டம் பண்ணி தப்பிச்ச எல்லா நேரங்களையும் வந்து 24 கேரக்டர், இந்த 23 கேரக்டர்ஸும் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்தில் வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி ஒரே விஷயத்தை செய்யறப்போ, ஒருத்தன் தான் ஆக்சுவலாக செஞ்சுட்டு இருக்கான், பட் ஒரு கேரக்டர்ஸும் தன்னோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி செய்யறப்போ அந்த கிரைம் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடியுது. ஒரு பொண்ணுகிட்ட பேசுறப்ப வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுறது, ரேப் பண்றப்போ அந்த பொண்ணா வெளியே வர்றது,
அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறப்ப வந்து அந்த ரேஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது அப்படின்னு எல்லா, அப்புறம் வந்து போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக டேவிட் மாதிரி பேசுறதுன்னு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வச்சிருக்காங்க. ஃபைனலி அவன் அரெஸ்ட் பண்ணப்ப வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஒரு நோயாளி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பில்லி மில்லிகனை வந்து மென்டல் அசைலம்ல வச்சிருந்தாங்க. த டீச்சர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இவால்வ் ஆச்சு, புக்கு எழுதினாங்க, கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்க. 23 கேரக்டர்ஸையும் 24 கேரக்டர்ஸும் அந்த ஒரு நபருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஃபைனலி பில்லி மில்லிகன் வந்து கேன்சர் நோயினால 2014 இறந்து போனாங்க. இதுதான் பில்லி மில்லிகனோட கதை. சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், கம்ப்ளீட்டாக நான் சொல்றது உண்மை, நீங்கள் அதை ஃபர்தராக கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, 24 கேரக்டர்ஸ் வேணாம், பட் உங்கள் உடம்புக்குள்ள 5 கேரக்டர்ஸ் வேறு வேறு வயசில் வேறு வேறு செக்ஷுவாலிட்டியில் வேறு வேறு டேலண்ட் இருக்கிற மாதிரி வேணும்னு யோசிச்சிங்கன்னா அந்த 5 கேரக்டர்ஸ் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மைண்ட் ப்ளோயிங் கரெக்டாக, சினிமாவில் கூட பார்க்க முடியாத விஷயங்கள் நிஜத்தில் நடந்துட்டு இருந்திருக்கு. அதை தான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தெரியும்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப். யூ லவ் யூ ஆல். சியர்ஸ்.